ப்ரோ சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கான கால் கட்டி விரல் இருக்கு இல்லையா, நச்சுன்னு அமைக்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ அண்ட் சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். ரசிகர்கள் முன்னாடி வந்துட்டு தோனி காலில் வெளிப்படையாக விழுந்தாருங்க நம்ம ஜடேஜா. சூரியவம்சம் படம் பார்த்துருப்பீங்க, சிம்பாலிக்காக வந்துட்டு சரத்குமார் காலில் தேவயானி தொட்டு கும்பிடுவாங்க. அந்த மாதாங்க ஜடேஜா பண்ணார் தோனிக்கிட்ட. நீண்ட பிரேக் பிறகு நேற்று எம்எஸ் தோனி வந்துட்டு ஒன் டவுன் பண்ணாருங்க. முதல் விக்கெட்டே வந்துட்டு 182 தான் போச்சு. ருத்ராஜ் அவுட் ஆன பிறகு தலை தோனி ஒன் டவுன் வந்தாருங்க. அதற்கு முன்னாடியே ஜடேஜா ரெடியாக இருந்தார். ஓகேவா, இந்த பாயிண்டை வந்துட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சச்சின் என்ன சொல்லியிருக்காப்லேன்னா, 40 வயசில் எப்படிங்க இவ்வளோ தில்னஸா கடைசியில் 18th ஓவர் ஜடேஜா வந்துட்டு கரண்ட் பேட்ஸ்மேன் தோனி வந்து விளையாட நினைக்கிறார்னா, இந்த தில்னஸ் இருக்க போய் தான் அவர் 4 முறை சாம்பியன் வின் பண்ணியிருக்காரு. இந்த தில்னஸ் தான் இந்திய கேப்டன்கள் ஃபியூச்சரில் கற்றுக்கிறனும். சேம் டைம் இந்த மாதிரி தில்னஸ் இருக்கிறதுனால தான் தோனியால் ஒரு கேப்டனாக சக்ஸஸ் பண்ண முடிகிறது என்றும் நம்ம சச்சின் மிகப்பெரிய லெவலில் வியந்து பேசியிருக்காருங்க தோனியோட அந்த செயல் கண்டு. அதுக்கடுத்த ஓவர் வந்துட்டு தோனி அவுட் ஆகிட்டு டக் அவுட் வருவாருங்க. அடுத்த பேட்ஸ்மேனாக வந்துட்டு ஜடேஜா இறங்குவாப்பில் அப்போ தோனி காலில் தொட்டு கும்பிட்டு தாங்க ஸ்ட்ரைக்கே போவார். இதற்கு என்ன ரீசன் ஜடேஜாவே பேசியிருக்காருங்க மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகு. ஜடேஜா தான் வாண்டடா சிஎஸ்கே கேப்டனாக இருக்காரு தோனி கிட்ட கேட்டு நான் பண்ணுறேன்னு. அந்த ரீசனால் மட்டுமே தோனி கேப்டன்சியை ரிசன்ட் பண்ணார். பட் ஜடேஜா கேப்டன்சியை ஒரு விளையாட்டுத்தனமாக நடத்தினார்னு வைங்களேன், கிட்டத்தட்ட கேப்டன் ப்ரெஷர்லேயே பைத்தியம் ஆயிட்டாருங்க. அதுதான் தோனி பயந்துக்கிட்டு அவரே மீண்டும் கேப்டன் பதவியை வாங்கிட்டார். நேற்று மேட்சில் ஒரு முடிவு எடுத்தார் தோனி. டிஜே பிராவோ நம்பர் 1 சிஎஸ்கே பவுலருங்க, அவரை ட்ராப் பண்ணார். நீண்ட மேட்ச் விளையாடிய சிவம் துபே ட்ராப் பண்ணார். சம்மந்தமே இல்லாமல் கான்பேவுக்கு ஐபிஎல் பிளே பண்ணி அனுபவம் இல்லை, அவர் எடுத்தார். சிம்ரத் சிங்கா அந்த பவுலரை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பவுலரை கொண்டு வந்தாருங்க. அப்பயே ஜடேஜா நினைச்சாராமா, என்னடா அந்த ஆள் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறானேனு. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா, டிஜே பிராவோ இருந்தே நம்மளால ஜெயிக்க முடியல, தோனியே இந்த மாதிரிலாம் முடிவு எடுக்கிறாருன்னு எனக்கு ரொம்ப கொஸ்டின் மார்க் போய்கிட்டே இருந்தது. கடைசியில் மேட்ச் ரிசல்ட் வந்த பிறகுதான் தோனியால் சின்ன சின்ன பொடி பசங்களை கூட வச்சு வின் பண்ண முடியும், அந்த அளவுக்கு எபிலிட்டி உள்ள கேப்டன். அவர் இடத்த நான் நிரப்ப யோசிச்சேன், அதுவே மிகப்பெரிய முட்டாள்தனம். அதனால தான் நான் காலில் விழுந்து கும்பிட்டேன். இன்னொன்று, நான் கேப்டன் பண்ணி சிஎஸ்கே ரசிகர்களை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன், இப்படி எல்லாரையுமே வந்துட்டு கஷ்டப்படுத்திட்டேன் நான் கேப்டன் பண்ணி, அந்த ரீசனால் மட்டுமே தோனி காலை வணங்கிட்டு போனேன் என்றும் ஜடேஜா வந்துட்டு செம்ம பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காருங்க. அந்த நிகழ்வு நீங்கள் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க, மேட்ச் லைவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். தவற உணர்றவன் பெரிய மனுஷங்க, அதை ஜடேஜா பண்ணியிருக்காரு.